Mais pour l'enfant. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ஃபேமிலி இருக்காங்கண்ணா, அந்த ஃபேமிலி நம்மள காலையில 9 மணிக்கு வந்தோம். நேத்து 9 மணிக்கு வந்தோம் காலையில, வந்துட்டு போயிருந்தாங்க. நேத்து காலையில 9 மணிக்கு வந்தோம். உள்ளே ஒண்ணு நிறைய பேர் இருக்காங்க, சாப்பிட தண்ணி இல்லாமலாம் இருக்காங்க. இது வந்து நம்ம வந்து வாலண்டியர்ஸ் எல்லாம் வரல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் வந்தோம். யாரும் இந்த கட்சி ஆளுங்களோ இல்ல கவர்மெண்ட்ல இருந்தாலும் நம்ம வரவே இல்லை. நம்ம இண்டிவிஜுவலா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்தது தான் இது. மத்தபடி இந்த மாதிரி நாங்க ஒரு அஞ்சு எத்தனை வந்திருக்கோம். எல்லாம் காமகோட்டி ஸ்ட்ரீட்டு அது ஃபுல்லா உள்ள ஆள் இருக்காங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி இப்போ அங்கே ஒரு குழந்தை மாட்டிட்டு இருக்கிறதால நாங்கள் போகிறோம் கூட்டு வரது, அவ்வளோதான். சன் உங்கள் வீட்டுக்கா? ஆ, கானகர் ராசன். எந்த ஊர்? ராஜஸ்தான். ராஜஸ்தான். எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர்? 1, 2, 3 எத்தனை பேர்? 3. 3 பேர் இருக்கீங்க. அவங்களுக்கு வாங்கிட்டு போறீங்களா? கரண்ட் இருக்கா? கரண்ட் இல்லை. அடுப்பு இருக்கு? அது இந்தி போல. பானி எவ்வளோ இருக்கு? அதான், அப்போ எப்படி சமைச்சா அப்படிங்க? அதுக்குள்ளே நீஞ்சிக்கிட்டே சமைக்க போறீங்களா? பார்த்து கவனமாக போனேன். ஆ, ஏபி தலைவா பள்ளிக்கரணம். தண்ணி அப்ப வாட்டர் லெவல் குறையுது. அப்புறம் எங்களுக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லை தெளிவா, சான்ஸ் இல்லை. பள்ளிக்கரணில் இருக்கிறேன் நானு. படகுல தான் மீட்டுக்கிட்டு இருக்காங்களா? இல்ல, படகுல தான் கால இருந்து நேத்துல இருந்தே படகுல தான் போயின்னு ஃபுல்லாவே. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்லாம் வந்து பயங்கர தண்ணி, ஒண்ணும் முடியல. இதுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க, எது பண்ண போறாங்கன்னு தெரியல. மக்கள் அவசரப்பட்டு தான் இருக்காங்க. எவ்வளவு தூரத்துக்கு தண்ணி இருக்கு? இருக்குதுங்க, இது வரையும் இருக்குது. வேளச்சேரி வரையும் போனோம். வேளச்சேரி வரையும் தண்ணிக்குது ஃபுல்லா. எப்ப மின்சாரம் எப்ப தடை பிடிச்சு உங்களுக்கு? மின்சாரம் வந்து நேத்தே கட் பண்ணிட்டாங்க. 2 நாளா கரண்ட் இல்லாம தான் அவசரப்பட்டுங்க. எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? எல்லாம் இங்க நிக்க வேணாம்னு சொல்றாங்க, அதனால போயிட்டு இருக்கோம். யாராரு கஷ்டப்படுறாங்க என்ன தெரியாதுல்ல. எல்லாம் அவங்க அவங்க கடமை செய்யும் போது நம்ம தடுக்கூடாதுல்ல. என்ன சொல்றீங்க? எவ்வளவு பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஃபேமிலி எல்லாருமே அங்க போயிலது. தண்ணி தண்ணி இருக்கு உள்ள? நான் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஆளே முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்குண்ணா உள்ள ஃபுல்லாவே. எந்த ஏரியால? வந்து கரெக்டா டெண்டல் காலேஜ் சொல்லுவாங்க. டெண்டல் காலேஜ் இது வந்து காமகோடி நகர். இது உள்ளதான் நம்ம வீட்டுல இருக்குது. இவங்க எல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ். எல்லாம் வந்து அலைய இவ்வளவு தூரம் நிக்குது தண்ணி. இல்லண்ணா, இது வரைக்குமே யாரும் வந்து என்ன பண்ணாங்க எதுவுமே புரியல எங்களுக்கு. சரி, கொஞ்சம் ஏதாவது மேம்பாட்டு பண்ணுவாங்க. அதுன்னு பார்த்தா அப்பயும் இதே ஸ்டேஜ் தான். என்ன கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா? இது வந்து மழை தண்ணி கிடையாது, இது வந்து ஏரி உடைச்சு. ஆமா, கஷ்டப்பட்டுருக்கோம். என்ன பண்றதுனே புரியல. கொஞ்சம் கேன் வாங்கிட்டு வந்து கவனமா இருங்க. உங்களால யாருக்கா ஒரு உதவி செய்ய முடியும் அதையும் செய்யுங்க. பாலாஜி டெண்டல் காலேஜ்க்கு ஆப்போசிட் தான் வீடு. முட்டி கொடுத்த தண்ணி இருந்தாலுமே அவங்கவுங்க தேவைக்கானே வேடிக்கை பார்க்கல. வந்து மக்கள் தேவை செய்ய மாட்டேன்றாங்க. போன கவர்மெண்ட் நல்லா பண்ணாங்க, இந்த கவர்மெண்ட் பண்ணவே இல்லை. அது தேவையான அத்தியாவசிய பொருள் பால் தண்ணி அது கூட கொடுக்க முடியல. அப்ப என்ன சொல்லுங்க, 2 நாள் மழை பெஞ்சு 2 நாள் தண்ணி நிக்குது. எவ்வளவு பேர் குடும்பத்துல இருக்காங்க? கை குழந்தை ஒரு மாதிரி குழந்தை வச்சுருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து மேலும் அட்டி முதலுதியா பண்ணணும். ஒரு மெடிசனுக்கு வாங்க போயிட்டு பள்ளிக்கரணம் போயிட்டு வரேன். இங்க உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யறது ஏதாவது கான்டாக்ட் நம்பர் ஏதாவது? கான்டாக்ட் நம்பர் கொடுத்தா யாரும் எடுக்க? நம்பருக்கு டவர் கிடையாது, செல்போன் யூஸ் பண்ண முடியாது, கரண்ட் கிடையாது, எப்படி யூஸ் பண்ண முடியும்? ஒண்ணும் நம்ம தேவை அங்க போட்டு நீ ஏன் நிக்கிற? அங்க போ, உள்ள போய் வெளியே போன்றாங்க. யார் பண்றது தேசிய
என்ன பண்ண முடியும் யாருங்க ஆமாங்க பள்ளிக்கரணையில் நிறைய உள்ளே இருக்கிற தெருக்கள், இங்கே இருக்கிற நாராயணபுரம் ஏரி அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு ஏரி வந்து அதோடைய அந்த கொள்ளளவை தாண்டி அதிகமாக வந்ததால் இப்போ இங்கே இவ்வளவு தண்ணி இருக்கு. இப்போ நம்ம சென்னையில் இருக்கிற மற்ற பகுதிகளில் எல்லாம் இருக்கிற தண்ணி வடிஞ்சதுக்கு காரணம் என்னென்னா, ஓரளவு கால்வாய்களை சீரமைச்சிருக்கிறாங்க, தண்ணி இருக்கிற இடத்துலேருந்து இல்லாத இடத்துக்கு வந்து தண்ணியை மாற்றிருக்கிறாங்க. ஆனால் இந்த தண்ணி வந்து மழை தண்ணி இல்லை, இது முழுவதுமாக ஏரியிலிருந்து வந்த தண்ணி. இப்போ இந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்குறாங்கங்கிறது இன்ன வரைக்கும் இந்த மக்களுக்கு தெரியல. இங்கே மின்சாரம் எல்லா இடத்துலையும் துண்டிக்கப்பட்டிருக்கு, ஏன்னா இவ்வளோ தண்ணி இருக்கும்போது மின்சாரத்தை கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ நல்லது கிடையவே கிடையாது. இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் மின்சாரம் இல்லாமல் என்ன, நமக்கு தெரியும் மழை பெஞ்சப்போ நிறைய பேருக்கு வந்து அலைபேசியில் இணைப்பே இல்லை, செல்ஃபோனில் சுத்தமாக டவர் இல்லாமல் நிறைய பேர்த்த வச்சுட்டுருக்காங்க. அத்தியாவசிய தேவைகள் பால், சாதாரண சாப்பாட்டு பொருள், உணவு பொருள் எல்லாத்தையும் எங்கெங்கே கொடுத்து வந்துருக்காங்க. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு அந்த டீம் ஒரு பக்கம் இறங்கிட்டாங்க. நிறைய படகு வச்சுருக்கிற மீனவர்கள் தன்னார்வலர்களாக உள்ளே இறங்கி பணி செய்கிறாங்க. ஏன்னா இப்போல்லாம் போன டீம் தான் ஒரு குழந்தை மாட்டிக்கிட்டாங்க, குழந்தையை கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு இருக்காங்க. அந்த படகுல ரொம்ப சின்ன படகுனால ரெண்டு மூணு பேருக்கு மேலே, அஞ்சு பேர் தான் அதே மேலே ஏற்ற முடியாது, அதை ஓட்டுறது ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க. தலைக்கு மேலே தண்ணி இருக்குங்கிறாங்க. இப்போ மழை நின்றுச்சு, இதுக்கப்புறம் மழை வரப்போகிறது, அந்த தண்ணி எப்படி இறங்க போகுதுங்கிறத பற்றி யாருக்குமே தெரியல. மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க, மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளும் ஒரு சில செவிலியர்கள் வெளில வரணும். எந்த பக்கம் வராங்க, வேளச்சேரி பக்கம் போறாங்களா, எந்த பக்கம் அந்த சைடும் போகிறாங்க, இந்த சைடும் போகிறாங்க. இது வந்து ரொம்ப லாங்காக இருக்குது, வேறு சைடு பக்கம் நிறைய போகிறாங்க, ஒரு சில இடத்துல கிடைக்குது. இந்த சைடு வரவங்க போகிறது தான், இப்போ இவங்கெல்லாம் வந்து இதுக்கு போகிறாங்க, ஊருக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. ஹாஸ்டல்லேருந்து போயிட்டு இந்த மாதிரி ஆட்கள் கூட ஏதாவது இந்த மாதிரி காலேஜில் இருக்கிறவங்கலாம் அங்கே கரண்ட் இல்லாதனால வேறு வழி இல்லைன்ட்டு ஊருக்கு போகிறது இருக்காங்க. அந்த போட்டு போட்டுனா வெளியே கொண்டாந்து விடலாம். இப்போ தான் ரெஸ்கியூ டீம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒரு ஹெல்ப் கிடைச்சிரும். நீங்கள் கவனம் அங்கே ரெஸ்கியூ டீமே வரலாங்க. என்ன பண்றது வேலை கொஞ்சம் பத்தலங்கிறீங்களா? வரவே இல்லைங்க, வந்ததானங்க வீட்டு பண்ணி. நாங்கள் ரெண்டு நாளாக கேட்டுட்டு இருக்கோம், தண்ணி பாட்டு கூட அங்கே வந்து ஒன்றும் கொடுக்கல. நீங்க ஆட்டோ டிரைவரானே, ஆட்டோலாம் பிரிட்ஜ் மேல இருக்கு, பிரிட்ஜ் மேல பாட்டு வச்சிருக்கீங்க. பிரிட்ஜ் மேல சேர்த்து நீங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு வீடுகள் இருக்கு? நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒன்றும் வந்து நேர்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஆனால் என்ன, ஒரு போட்டு வசதியாக யாருக்குமே இல்லை. கொஞ்சம் ரெண்டு மூணு போட்டுலாம் வருதே, அது ஏதோ சும்மா போய் இது சும்மா வருது. மற்றபடி எவ்வளோ பேர் நடந்து வந்துருந்தாங்கிறாங்க பாலாஜி அந்த சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் இருக்கிறாங்க ஜனம். எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு ஆட்டோ வாங்க விட்டுட்டு நம்ம வீடு இந்த சைடு. ஆட்டோ நிப்பாட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? ஆட்டோ விட்டுட்டு சரி, ஆட்டோ எடுத்து வரலாம்னு பார்த்தோம். மேக்ஸிமம் அந்த சைடு எல்லாம் பஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, மேடவாக சைடு வரைக்கும் பஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பிரிட்ஜு டவுனோட வருது, அதால இங்க பாதி பேர் காலேஜ் பஸ்லாம் நடந்து அங்கிருந்து தாமரம் போயிட்டு அங்கிருந்து போறாங்க. ஊருக்கு போறதுக்கு, ஊருக்கு தான் தண்ணி வந்துருக்கு. எவ்வளவு நாள் ஆகும்? மேக்ஸிமம் ஒரு வாரம் ஆகுமா? இங்கெல்லாம் ஃபுல்லா தண்ணியா இருக்குல்ல, எப்படி குறையும்? எந்த எந்த ஏரி உடைச்சு தண்ணி கூட வருது? பேக் சைடு ஒரு ஏரி இருக்கு, நாராயணபுரம் ஏரி. அந்த ஏரி வந்து மூணு ஏரி இருக்குமா, அது ஒண்ணு, அந்த சைடு ஒண்ணு, அதுக்கு அண்ணாண்ட ஒரு ரோட்ல இருக்கு, அதெல்லாம் சேர்த்துதான் இப்படி வருது.
பாலாஜி நகர் வீட்டுக்கு சாமான் காய்கறி வாங்கணும். என்ன இல்ல அதனால தான் இதை எத்தனை வாங்கி வச்சா பசங்க சாப்பிடறதுக்கு எவ்வளவு தண்ணி இருக்கு எந்த அளவுக்கு இருக்கு யாருமே போறதுக்கு இல்ல, ரெஸ்கியூ பண்ண யாருமே இல்ல, ஃபுட் இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானே நடந்துதான் இங்க வந்தேன். இங்க ஒரு வீடு இருக்கு, ஆனா இங்குமோ தண்ணி இல்ல, ஃபுட் இங்க ஓகே, பட் உள்ள இருக்கவங்களுக்கு ஃபுட் கூட கிடைக்கல. எவ்வளவு தூரம் இருக்கு, எவ்வளவு வீடு இருக்கு அங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-250 ஃபேமிலி இருப்பாங்க. அங்கெல்லாம் எவ்வளவு தண்ணி இருக்கு? அங்க செஸ்ட் வரைக்கும் தண்ணி இருக்கு. இந்த ரோடு இருக்குல்ல ப்ரோ, இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா உள்ள போனீங்கன்னா அந்த மார்ஷ்லேண்ட் பக்கத்துல இருக்க ஏரியா தான். ஸோ அங்க ஃபுல்லா தண்ணி இருக்கு. அங்கெல்லாம் யாருமே ரெஸ்கியூ பண்ண கூட யாருமே வரல. இந்த லெஃப்ட், ஆமா இந்த லெஃப்ட் லாஸ்ட். ஸோ அங்கே நிறைய ஃபேமிலி, ஒரு 200-250 ஃபேமிலி உள்ளே தான் மாட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாருமே இல்லை ஏரியா சரியா சொல்லுங்க. அது வந்து சத்தியமூர்த்தி காலனி. சத்தியமூர்த்தி காலனி பிஜிபி சாந்தி நகர் சத்தியமூர்த்தி காலனி அங்கே வந்து, ஆமாம் பள்ளிக்கரணம். அங்கெல்லாம் யாரும் அப்போ இங்கே இல்லை, பட் நியர்பை சொன்னதில் வந்து பார்க்கும்போது அப்போ கூட இவ்வளோ தண்ணி இல்லைன்னு தான் சொன்னாங்க. இப்போ தான் இவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நான் இங்கே பள்ளிக்கரணம் உள்ளே இருக்கிறேன். இங்கே சில மச்சான் பசங்களை எல்லாம் மாட்டி நிற்கிறாங்க. அது போட்டு வழியா எடுத்துன்னு வரதுக்காக பிளான் பண்ணிக்கிறோம். அதனால இப்படி வந்தா அந்த ரூட் முடியாது, அதனால இப்படி வர சொல்லலாம் அப்படின்ட்டு இங்க வெயிட்டிங்க. எத்தனை போட்டு வந்திருக்காங்க? எப்படி போட்டு இதுவரையிலும் நான் 3 போட்டு தான் இதுவரையிலும் பார்த்தேன். உள்ள எத்தனை போயிருக்குதுன்னு தெரியல. அங்க எல்லாம் வயசானவங்க எல்லாம் மாட்டின்னு இருக்கிறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் அப்படி இட்டுனா நான் இங்கிருந்து இப்படி வந்தாங்கன்னா இப்படி இட்டு போறதுக்காக நான் எதிர்பார்த்தேன். இப்படி இவ்வளவு தண்ணி எப்படி வந்துச்சு? அந்த பக்கத்துல ஏரி இருக்கிறா பொழுது அது உடஞ்சி இருக்குது பேக் சைட்ல, அதனாலதான் இவ்வளவு தூரம் வந்தது. அவங்களுக்கு தண்ணி வசதி, கேர்ள்ஸ் நிறைய பேர் வெளியே வர முடியாம தண்ணி வசதியாக பைப் எடுத்துருக்கோம். நீங்க காலேஜ் சம்பந்தம் இல்ல, ஆனா வாலண்டியர்ஸா அது பண்ணிட்டு இருக்கீங்களா? காலேஜ் ஆளுங்க தான் நாங்க ஸ்டாஃப், வேற காலேஜ் ஸ்டாஃப் உங்களுக்காக வந்து பண்ணிட்டு இருக்கோம். காலையில இருந்து என்னென்ன நீடு இருக்கு உள்ள? இப்ப நீடு, இப்ப தண்ணிக்காக இப்ப ஓஸ் எடுத்துட்டு போறோம், மோட்டர் ரெடி பண்ணிட்டோம், அவங்க தண்ணி இதுக்கப்புறம் யூஸ் ஆகிடும். காலையில சாப்பாடு கொடுத்துட்டோம், அதுல முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு எடுத்து. எங்க போய் எடுத்துட்டு வரீங்க இதை? இது நாங்க இன்னொரு காலேஜ்ல இருந்து கொண்டு வந்து கொடுத்துருவோம். மேடம் பக்கம் தாண்டி போய் எடுத்து வரீங்களா? கவனமா கவனமா இருங்க. இல்ல எங்க இருந்து எங்க தப்பிச்சு போயிட்டீங்க? எனக்கு பால் தேவைனால பாலுக்காக போயிட்டு. வெளியே இங்கே கடை இருக்கா? இல்லை இந்த பாலத்து மேலே கொடுக்குறாங்க பால், அதனால வாங்கிக்கலாம். எதுவுமே கிடைக்கல, பஸ் எதுவுமே இல்லை, வண்டி எதுவுமே இல்லை. எனக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ, அங்கெல்லாம் இந்த உள்ளே இருக்காங்கல்ல அங்கே தான் போவேன். நிறைய வயசானவங்களாம் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ண சொன்னாங்க, அங்கே பசங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி வெளியே ஹெல்ப் கேட்டாங்க. ட்ரை பண்ணேன், கிடைக்க வரல உங்களுக்கு. சிக்னல் பிரச்சனை, ஆமாம். போலீஸாக யாரும் வரல, சும்மா இப்போ தான் போகும்போது தான் ரெண்டு பேர் வந்தாங்க. அது ஒரு பேச்சு, ஒரு ஆளுக்கு ஹெல்ப்பாக நடந்து போயிட்டு இருந்தேன் பால் போயிட்டு வாங்கிட்டு. அதில் என்னாச்சுன்னா அவங்களை கூப்பிட்டு போனதுக்கு நாங்கள் உள்ளே போய் ஆள் கூப்பிட்டு வந்துட்டு போகிறாங்க. யாரை கூப்பிட போகிறாங்கன்னு தெரியல.
இப்போ இதுக்குண்ணா உள்ளே எத்தனை வீடுகள் இருக்குது? என்ன 2000 இருக்கும் போல இருக்குது. நாங்களும் சும்மா வாடகை தான் இருக்கும் 2 வருஷமா. லாஸ்ட் இயர் கூட இருந்தாலும் ஆகலை. சும்மா அந்த ஏரி உடச்சிச்சு போல இந்த கோயில்கிட்ட உடச்சிக்கிச்சு. அது நடந்த சம்பவம் தான் அது. பெரிய மழை தண்ணி கிடையாது, ஏரியிலேருந்து வந்த தண்ணி தானே? மழை தண்ணி கூட பெருசாக இல்லைச்சு, ஏரியிலேருந்து வந்த தண்ணி தான். உடச்சிக்கிட்டதால சைட்டாக உடச்சிக்கிச்சு. ஸ்ட்ரீட்லேயே உடச்சிக்கிட்டதால யாரையும் வெளியே வர முடியல, ஆப்போசிட் போக முடியல, நடந்து வர முடியல. இப்போ ஒரு வீட்டில் ஒரு 8 படியில் 8 படி ஏறிஞ்சிது, இப்போ ஒரு 3 குறைஞ்சிருக்கு, ஒரு 5 படி அப்படியே இருக்குது. நாங்கள் சரி இது போய் பொறுத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் சாப்பாடு இல்லை, எங்களுக்கே அந்த நிலமை சொல்லி இருக்கே சாப்பிட்டுருவோம். வயசானவங்களாம் இருக்காங்க, அங்கே உள்ள 2-3 அப்பார்ட்மெண்ட்டில் மாட்டிட்டு இருக்காங்க. யாராவது போனாங்க ஹெல்ப் பண்ணலாம். நாங்கள் இருந்த தண்ணி நீ வீட்டுக்கு கிளம்புறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டோம், விளக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வந்துட்டோம். வீஸ் ஒன்றும் இல்லை ஜி, அங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் நின்றுறாங்க போலீஸ், பயந்து தானே நிற்கிறாங்க. ஒன்றுமே கிடையாது, இறங்கி போனால் கூட 2-3 பேராக கூப்பிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி போட்டு வச்சு ஒன்றுமே இல்லைங்க. வாக் பண்ணி நாங்களே இங்கே நாங்கள் இந்த எண்டு எண்டில் ஏறிக்கிட்டேருந்து நாங்களே நான் நடந்து வந்துட்டோம். சும்மா ஏமாற்றி நின்றுட்டுருக்கானுங்க. யாராவது அனுப்பி விடுங்க நீங்களா. ராஜேஷ் நகர்லேருந்து வரோம். அங்கே ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குல்ல, அதில் பாதி ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. இவ்வளவு தண்ணி இருக்கா? ஆ ஆமாம். இவ்வளவு தண்ணி வந்து வரீங்களா? ஆ நெட்வொர்க் இப்போ தான் இன்னிலேருந்து தான் இல்லை, நேத்தலாம் இருந்துச்சு. எங்கே போய் யாரும் சாப்பாடு கொடுத்துருக்கீங்க? இங்கே ஒரு கேன்டீன் வச்சு நடத்திட்டு இருக்கோம், மணி கேன்டீங்க. அதில் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம், எல்லாம் இலவசமாக சாப்பாடு. ஆமாம். எத்தனை சாப்பாடு? இது எல்லாருக்கும் ஒரு ஒரு இடம் ஏரியாவுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அதில் எத்தனை ஏரியா இருக்குது, எத்தனை பேர் மாட்டி தவிக்கிறாங்க? அது எனக்கு தெரிஞ்சு அங்கே 3 கிலோமீட்டர் வரைக்கும் தண்ணி, அந்த பக்கம் போகல, அங்கேருந்து வரும்போது 3 கிலோமீட்டர் வரைக்கும் தண்ணி அப்படியே தானே இருக்குது. இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மாட்டி வீடுகளுக்குள்ள மாற்றவங்களாம் சாப்பிடணும். ஆமாம். உண்மையிலே நல்ல பணி. இப்போ இவங்கெல்லாம் எப்படி, அவங்க என்ன பிரச்சனையில் இருக்கிறாங்க, என்ன தேவை இருக்கு அவங்களுக்கு? இந்த மாதிரி தண்ணியை வீட்லையும் போயிருக்கிறதுனால அவங்க இட வசதி இல்லாத இருக்கு, சாப்பாடு அந்த மாதிரி இல்லாத இருக்கு. எங்க கண்ணுக்கு தெரிஞ்சவங்க இவ்வளவு பேருக்கு கொடுக்குறோம், இன்னும் தெரியாத எத்தனை பேர் இருக்காங்களோ. மீட்பு பணி இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, எப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, எந்த அந்த அளவுக்கு உதவியா இருக்கு அவங்களோட பணி? அவங்களும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, அவங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பத்துல அது, அதுக்கு தகுந்த இதை பார்க்கலாம். நீங்க நீங்களும் கவனமா இருங்க. அந்த சைடு வந்து அந்த காமாட்சி வரைக்கும் அது பாதி வந்தோம், மிலிட்ரி வண்டி வந்து எங்களை இப்போ வந்து காமாட்சியில் விட்டாங்க. அங்கேருந்து அந்த வரை இவ்வளோ தூரம் ஒரு போட்டு கூட எங்களை வந்து காப்பாற்றலை. உங்கள் வீடு எங்கே இருக்கு? பள்ளிக்கரணை. இப்போ இங்கே எங்கே போனீங்க? ஆ ஏங்க, துறைப்பாக்கத்துலேருந்து வரறாரு, அங்கே அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். போயிருந்தீங்க, மாட்டிக்கிட்டீங்க, இப்போ தப்பிச்சு வீட்டுக்கு போயிட்டு உள்ள. ராஜேஷ் நகர் போர்ச்சி பண்ணுறப்பா, தண்ணி இவ்வளோ தண்ணி இருக்குப்பா. எப்போ இல்லைந்தம்மா தண்ணி இருக்கு? ரெண்டு இருக்கு. வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள ஒரு 1.5 அடி நின்னோம்னா 1.5 அடி வேற தூங்கியா நைட்டு. சரி கவனம் போகும். சரி இந்த ஒர்க் ஷாப் இங்கே உள்ள நாராயணபுரம் ஏரிக்கரை இருக்குல்ல, அங்கே ஒர்க் ஷாப் இருக்கு. அங்கேருந்து ஒர்க் ஷாப்பில் நாங்கள் ஃபுல்லாக ஒர்க் ஷாப்பில் இருக்க வண்டி எல்லாம் ஃபுல்லாகவே தண்ணியில் ஃபுல்லாக போயிடுச்சு. போயிட்டு அதை பார்த்துட்டு ஒருத்தனு போகிறோம். நாங்கள் உள்ளே இங்கேருந்து உள்ளே ஒன்று ஒரு காமகோடு நகரில் இருக்கோம் நாங்கள், ஏஜேஸ் காலனி உள்ளே. அங்கே வந்து ஒரு ஆளை விட தண்ணி அதிகம். அங்கே இருக்கிற மக்கள் என்ன செய்கிறாங்க? அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஒரு சிலர் வந்து மேலே மேல் வீட்டில் இருக்காங்க, கீழே இருக்கிறவங்க அந்த இதில் தங்கியிருக்காங்க. முகாமில் முகாம் வச்சுருக்காங்களா? ஆமாம், சமுதாய கூடம் இருக்குது, அதில் தங்கியிருக்காங்க.
மீதி பேர்லாம் அங்க இருக்காங்க, ஆனா யாரும் வந்து யாரும் ஒரு ஹெல்ப்பும் ஒண்ணும் கிடையாது. பாருங்க நாங்களே இப்போ ஒரு ஃப்ரெண்டு வீட்ல இருந்தா இது வாங்கி நாராயணபுரம் ஏரி உடைச்சுக்கிட்டதுனாலதான் இல்ல தண்ணி அதிகம் அதிகமா அதுக்கு மேலே தண்ணி இல்ல மழை அதிகம் இல்ல ஏரி உடைக்கல ஏரியுடைய அளவுக்கு மேல தண்ணி ஒரு சாப்பாடு இல்ல ஒண்ணு இல்ல அங்க போய் பாருங்க பிரிட்ஜ் மேல போயிட்டு நம்ம வந்து வேளச்சேரியில இருக்கிறோம். வேளச்சேரி பகுதியில மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கான இந்த பால் தண்ணி அதெல்லாம் கொடுக்குறாங்க. தேவையுள்ள மக்கள் சரியா வரிசையில் நின்று எல்லாத்தையும் வாங்கிட்டு போற நம்மளால பார்க்க முடியுது. தண்ணி முட்டிக்கு மேல போ இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. வாழ்விட பகுதிகளில் போயிருச்சு. படகுகளை வச்சு மக்களை வந்து மீட்கிறதுக்கும் அவங்களுடைய அத்தியாவசிய பொருட்களை கொண்டு போய் கொடுக்கறதுக்குமான அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து 3-4 படகுகளை வச்சு இந்த வேளச்சேரியில பாலத்துக்கு பக்கத்துல இருக்கிற இந்த பகுதிகளில் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க மக்கள். இது அரசாங்கம் வந்து இது கவனம் எடுத்து அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருள் கொடுத்துருக்காங்க. தண்ணி, மேகி பாக்கெட்டு, பால், அப்புறம் கொஞ்சம் அத்தியாவசிய அடிப்படை பொருட்கள் கொடுத்துருக்காங்க. மக்கள் வரிசையில எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. யாரும் வந்து அடிபுடியா இல்லாம போய் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடாம எல்லாரும் வரிசையா வந்து அத்தியாவசிய பொருள் வாங்கிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டு பகுதிக்கான வேலை நடக்குது. உள்ள பாத்தீங்கன்னா வரிசையா 2-3 போட்ல வந்து யாராவது வீடுகளுக்கு எல்லாம் மருத்துவ தேவைகளுக்கு அல்லது குழந்தைங்க ஏதாவது இருக்குதா அவங்கள போய் பார்த்து அவங்கள ரெக்கவர் பண்ணிட்டு வந்து விடுறதுக்கும் அவங்களை திருப்பி உள்ள கூட்டு போய் விடுற வேலைகளையும் தொடர்ந்து அரசாங்கத்தின் மூலமா கொஞ்சம் கவனம் எடுத்து சில அதிகாரிகள் வந்து போறதே நம்மளால பார்க்க முடியுது. இது மாதிரி எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்க வந்து யாரெல்லாம் அவங்க பக்கத்துல இருக்கிற அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முடியுமோ அதுக்காக முயற்சி எடுங்க. ஏன்னா தண்ணி இப்ப குறைஞ்சிட்டனால எல்லா இடங்களையும் பிரச்சனை இல்லை, ஒரு சில இடங்களில் பிரச்சனை இருக்கிறதுனால அரசாங்கம் கவனம் எடுத்துட்டு இருக்கோம். உங்களை வந்து ரெக்கவர் பண்ணி உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம இப்ப சமீபத்தில் திறந்த வேளச்சேரி பிரிட்ஜ் மேலே நிற்கிறோம். பொதுவாக சென்னையில் வந்து பாலங்கள் எதுக்கு பயன்படுதோ இல்லையோ பல நேரங்களில் கார்களை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக வந்து பாலங்கள்லாம் இருக்கு. இந்த மச்சியில் இருக்கிற வேளச்சேரி பிரிட்ஜும் சரி மேலே கட்டலாம் இந்த மேலே இருக்கிற பிரிட்ஜும் சரி முழுவதும் கார் நிற்குது. மக்கள் வந்து ஒரு நல்ல சேவையாக பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு சென்னையில நேற்று முழு நேர மழையில பெரிய அளவுல பயணம் மழை வீடுகளுக்கு முதல் தலை வரைக்கும் தண்ணி வந்ததெல்லாம் நம்ம காணொலியில பாத்துறோம். இன்னும் பல வேளச்சேரி பள்ளிக்கரை மாதிரியான பகுதிகளில் தண்ணி வந்து அலாதியா இருந்துச்சு. அப்போ 10 ரூபா 15 ரூபா தொண்டு காரம் வாங்கிட்டு அதை நம்ம வீடுகளில் வச்சு வேலைக்காக மக்கள் ரொம்ப தெளிவா என்ன பண்ணிடுறாங்க அந்த பாலங்கள் கொண்டாடி பாத்து அதுல பாத்தீங்கன்னா கீழே கல்லுகள் எல்லாம் வச்சு கார் நகராம இருக்கிறதுக்கு பக்கா சேஃப்டியா போயிட்டு அப்புறம் வீடுகளுக்குள்ள போய் இருந்துக்கிறாங்க. இப்ப தண்ணி ஒரு சில இடங்கள்ல வத்திருச்சு, ஒரு சில இடங்கள்லாம் பெருவாரியான இடங்கள்ல வத்திருச்சு, சில இடங்கள்ல இருக்கு. ஆத்துல தண்ணி அளவு இழந்து போயிட்டு இருக்கு, அது விட்டுட்டு போங்க. ஆனா வாழ்விட பகுதிகளில் ஓரளவு தண்ணி வந்து காணாம போன சூழல்ல வந்து கார்களை எடுத்துட்டு போறதுக்கு அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதனால காரை பாலத்து மேல நிப்பாட்டுறது அப்படிங்கறத கடந்து இந்த சாலை விதிகள்லாம் இன்னைக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஹெல்மெட் போட்டியான் யாரும் பார்க்கல, உண்மையில போட்டியான்னு பார்க்கல, சிக்னல் எதையும் மதிக்காம இங்கிட்டு போற வழியா அங்கிட்டு போற வழியா இருந்தா நம்ம தன்பிஸ் ஆகுது. அந்த அளவுக்கு மக்கள் வாட்ட போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பணும்னா எல்லாரும் மறுபடியும் பழைய வழி ஆயிடுவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் சென்னை இந்த ஒரு நாள் மழையை தாக்கு பிடிக்க எவ்வளவு சிரமமா இருக்கு அப்படிங்கறத பாக்குறப்ப இன்னும் வந்து எந்தெந்த வசதிகள்லாம் இங்க மேம்படுத்த வேண்டியிருக்கு, என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்குங்கிறத அரசாங்கம் வந்து கவனத்துல எடுத்துங்க. நேற்று முழுவதும் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு நமக்கு எல்லாம் தெரியும். நேற்று இரவு வந்து புயல் வந்து நிறைய கடந்துருச்சு, அதுக்கப்புறம் மழை இல்லைன்னாக்க காலையில இருந்து சுத்தமா எங்கேயுமே மழை இல்லை. அதே மாதிரி மின்சார தேவைகளும் காலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பகுதிகளையும் வந்துட்டு இருந்துச்சு. தண்ணியும் எல்லா இடத்துலையும் கம்மியாகும். வேளச்சேரி பள்ளிக்கரணை மாதிரியான பகுதிகள்லாம் இன்னும் பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் வந்து வேளச்சேரியில நிறைய இடங்கள்ல தண்ணி வந்து முட்டி அளவுக்கு தொடை அளவுக்கு தண்ணி இருக்கு. முக்கியமான மண்ணு வேளச்சேரி 100 ஃபீட் போகுது. இந்த மடிப்பாக்கம் பள்ளிக்கரணை அந்த போற வழியில பாத்தீங்கன்னா
பெரிய அளவுல மக்கள் வந்து போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமம் போக முடியல. இந்த பக்கம் படஞ்சலை வச்சு மக்களை வந்து வீட்டுக்கு போகல. நம்ம விசாரிச்சு மேலே வச்சு வேலை பண்ணிட்டு இருந்தோம். மக்களுக்கு பால் பாக்கெட்டு பேக் பிரெட்டு இதெல்லாம் வந்து மக்கள் வாங்குற அளவுக்கு ரொம்ப சிரமம் தருது. அந்த வீடுகளுக்குள்ள எல்லாம் தகவல் வந்துருக்கு. மாடிகளுக்கு யாருமே பாலத்தை உட்பாடுல யாரும் எடுக்க முடியும். ஏன் எடுக்கிறாங்க? மழை இருக்கு அப்படின்னா ஆம்புலன்ஸ், அதுக்கு கூட நிறைய இடங்கள்ல ஆம்புலன்ஸ் போறதுக்கு வழி இல்லை. யாருக்காவது திடீர்னு வந்து தெரியாம ஒரு சில பகுதிகளில் பாதிப்பு அப்படியே தான் இருக்கு. அதுல இருந்து மீண்டு வரணும்னா அதை பத்தி தண்ணி எல்லாம் எடுத்து நம்ம தொடர்ச்சியா பாத்துறோம். சென்னையில என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு டிராக்டர் வச்சுட்டு அதுல மோட்டர் வச்சுக்கிட்டு தண்ணி எங்கெல்லாம் தேங்கி இருக்கோ தண்ணி போறதுக்கு வசதி இல்லாம இருக்கோ அங்க தண்ணியை எடுத்து தண்ணி போறதுக்கு வசதி உள்ள பகுதிகளில் மாத்தி விடுறாங்க. அது ட்ரெயின் வழியா தண்ணி காலையிட்டு பல இடங்கள்ல தண்ணியை வந்து போக வச்சிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ண போறாங்க, இதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்காங்கன்னு தெரியல. நிறைய இடங்கள்ல ஆம்புலன்ஸ் போயிட்டு வரது மட்டும் நம்மளால வரிசையா பாத்துட்டே இருக்கு. இந்த பகுதிகள்லாம் அதுவா வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மிக நிச்சயமா அந்த டிராக்டர்ல மோட்டரை வச்சு எடுத்துதான் மாத்தி ஆகணும். இந்த பகுதிகள் இன்னும் எவ்வளவு நாள்ல சரியாகும்? இது இன்னும் ஒரு நாள் ஆகுமா, ரெண்டு நாள் ஆகுமா, இல்ல அரசாங்கம் ஏதாவது சாமர்த்தியமா ஏதாவது துரிதமா செயல்பட்டு அதை மாத்த போறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பாக்கணும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ.